திவ்யா, நேத்து ஆள காணோம், எங்க போயிருந்த? நேத்து நான் ஃபுல்லா தளபதி வைபா இருந்தேனா நினைச்சேன். லியோ படம் பாத்தியா? ஃபுல் வயலன்ஸ் தான், தளபதி இறங்கி செஞ்சிருக்காரு. அந்த வயலன்ஸை பார்த்த நம்ம எப்பயும் பேசுற ஒரு வீட்டோட வயலன்ஸ் இன்ன பார்க்கலையே. ஐயோ, அது வேற மாதிரினா இது வேற மாதிரி. வேற மாதிரி ஆக்சுவலா வந்து ஒரு கேமையும் தாண்டி எனக்கு நம்ம விஜய் வந்து ரொம்ப அக்ரெசிவா பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் நல்லா நோட் பண்ணா தெரியும், கழுத்தை பிடிக்கிறான், எங்கெங்கெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் பாட்டும் தலைவனை தூக்கி ஸ்மாக் போட்டான். எனக்குலாம் நெஞ்சு பார்க்கும்போது அந்த ஜர்க் இருக்கும் நமக்கு, அந்த மாதிரி வந்து இது ரொம்பவே அக்ரெசிவா இருந்துச்சு. ஒரு கேம்னா வந்து ஒரு கேம் மாதிரி இருந்திருக்கணும். ஆனா வந்து அவன் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாவே அக்ரெசிவா விளையாடுறாங்க. ஆனா இவன் வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி இருந்த மாயா எல்லாம் வந்து நிச்சனை பாத்தியா? ஐயோ, அடி வாங்குறானே வந்து பாவம் படுறதா, திருப்பி வருது ஒரு பக்கம், என்னடா பண்றாங்க? அவன் வேற அதுக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு லங்கடா பேண்ட் மாதிரி போட்டு, ஐயோ, என்னால சரி அது வந்து அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க, ஆனா ரொம்பவே அக்ரெசிவா இருந்துச்சு. பிக் பாஸ் சொல்லியிருந்திருக்கலாம், இது வந்து வேற மாதிரி போயிருந்தா வந்து கஷ்டம். ரொம்ப கண்ணாடி எல்லாம் உடைச்சாங்க, கண்ணாடில எல்லாம் உடைச்சு, நிக்சன் கண்ணாடி எல்லாம் உடைச்சு வேற மாதிரி பண்ணிட்டாங்க. அது என்ன பிக் பாஸ் ஸ்டாப் பண்ணிட்டாரு, பிக் பாஸ் ஸ்டாப் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்றாரு. ஆனா வந்து ஒரு முந்தானது கூட ஏதோ ஒரு சாபக்கல்லுன்னு சொல்லி ஒரு ஃபன்னா இருந்து ஏதோ ஒன்னு இருந்துச்சு, அப்படி அப்படின்னு ஏதோ கேம் போச்சு. ஆனா நேத்து வந்து ரெண்டே ரெண்டு பாட்டு தான், ஒன்னு இந்த கேமை விட்டா இதுங்க காதோல் தான். சோ என்னால ஆக்சுவலி இனிமே இப்பெல்லாம் எனக்கு கேம் பாக்குற வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ஒரு மாதிரி ஏதோ படம் பாக்குற மாதிரி யாரோ அடிக்கிறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே இன்னொரு பக்கம் ஏன் எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்வினா, பிக் பாஸ் வந்து எதுக்கு அவங்க ரெண்டு பேர் வேற கண்டென்ட் இல்லையா என்னன்னு தெரியல. நிக்சன் அழகா சொல்லுவாரு அமீனா கிட்ட, நீங்க இருக்க போறது 90 டேஸோ இல்லையோ, ஆனா இதுங்க பண்றத பார்த்தா அடுத்த வாரமே போயிடுங்க போல. இருக்கிற வரைக்கும் உங்களுக்கான கேம் விளையாடி நீங்க இது பண்ணணும், நீ உன்னோட இதை பாக்கணும், அவன் அவனோட இதை பாக்கணும், நீங்க ரெண்டு பேரும் ஆனா ஒரு மாதிரி இருக்கீங்க. அதை பாக்கவே வேற வேற வீடு அப்போ வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சு, அந்த பொண்ணு வேற மாதிரிதான் இருந்துச்சு. இவன் வந்து மாயாவை மேனிப்புலேட் பண்றாங்கண்ணா, இவன் வந்து அந்த பொண்ணை கைக்குள்ளே வச்சிருக்கான். அதுக்கேத்த மாதிரி அதுவும் சரி சரி சாரி 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 அப்படிங்குது. அவன் வந்து இது உடனே போனாலும் இது விட மாட்டேங்குது, இவன் விட மாட்டான். ஏன்னா இவன் வந்து அந்த பொண்ணை ரொம்பவே மேனிப்புலேட் பண்றான், அது நல்லா தெரியுது. ஆனா அந்த கண்டென்ட் தவிர வேற ஏதாவது நம்ம காட்டலாம். எனக்குலாம் இதுல ரெண்டும் வேற சொல்லுதுங்க, இல்ல எங்களுக்கே தெரியுது, எனக்கே தெரியுது, எனக்கே தெரியுதுன்னா தெரியுது. அது அது ஆக்சுவலா வந்து ரவீனா வந்து இப்ப நிக்சன் சொல்லும் போது வேற யாரும் சொல்லும் போது எனக்கு புரியுது புரியுதுன்னு சொல்லுது, திருப்பி அங்கதான் போய் நிக்குது. அதுதான் அவன் பண்றான், அவன் மேனிப்புலேட் பண்ணி இந்த மாதிரி நீ இதுக்குதான் எமோஷனா கனெக்ட் ஆகாத கட்டி புடிச்சுக்கிறாங்க. கட்டி புடிச்சிட்டு அங்க பூர்ணிமாவோட அவ்வளவு பெரிய ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. பூர்ணிமா பர்சனலா அப்படிலாம் இல்ல, அவ அங்க கேம் விளையாடுறது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆனாலும் டக்குன்னு அவளையே வந்து நோஸ் கட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணான். ஆமா, அவன் கண்டுபிடிச்சு ஆமா நான் அவளுக்காக பண்ணுவோம். இது வந்து நம்ம எத்தனை பேர் பாத்துட்டு இருக்கோம், இது தேவையில்லாத ஒண்ணுதான். இது கண்டென்ட்டா பண்ணானா இல்ல ரவீனாக்காக தான் பண்ணிருக்கான் தெரியுது, இருந்தாலும் வந்து ரொம்ப ஓவரா. ஏதோ எனக்கு வந்து நம்ம டெய்லி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்போம். எனக்கு இப்ப இந்த எபிசோட் எல்லாம் பாத்துட்டு எனக்கு கோவம் கோமாதான் வருது. ஏன்னா ஒரு நாளைக்கு பார்க்கலாம், ஏதோ ஒரு ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி லவ் பண்ணுறாங்க, சரி அந்த மாதிரி கண்டென்ட்டுக்காக வழக்க வழக்கமாக பிக் பாஸ் எபிசோடெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு. இதுங்களை பார்த்து டெய்லி அவன் என்ன பண்ணுறான்னு புரியுது. அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறான், யார்கிட்டையும் பேசாமல் ரவீனா. இது வெளியில் வச்சுக்கோங்க, அது நான் போய் பிக் பாஸ் கிட்டே டெய்லி நிறுத்துங்கடா அந்த மாதிரி தான் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, அப்படின்ற மாதிரி தான் நிறுத்துங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தா இந்த ஒரு 3 டேஸாகவே அந்த ரவீனா மணி கண்டென்ட் அப்புறம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இல்ல கண்டிப்பா இந்த வாரம் கமல் சார் எபிசோட்ல ஒரு ஸ்ட்ரைக் இருக்கு, அது கண்டிப்பா விஜய்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி விஷ்ணுக்கும் இருக்கலாம், ஏன்னா விஷ்ணு வந்து அவன் வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்றது இல்லாம அவங்க சொன்ன மாதிரி, ஜோவிகா சொன்ன மாதிரி அவன் அமைதியா இருக்கான். ஏன்னா அவன் வந்து சரி நம்ம கொஞ்சம் வாய் பேசாதனால இவங்க வந்து நம்மள எவிக்ஷனுக்கு போடல போலன்னு சொல்லி இருந்தான். அதுவே மீறி இந்த விஜய் கழுத்தை பிடிக்கும் போதெல்லாம் அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா நம்ம அது ஆக்சுவலி சரி இப்ப நம்ம வந்து பிடிக்கிறாங்க, இது கேமையும் தாண்டி நம்ம உயிரை பாத்துக்கோன்ல. எனக்கு என்னன்னா இது கேம்டா, ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கண்டிப்பா, ஏன்னா அவன் போடும் போது அவனுக்கு பிரதீப்க்கு தலையில பட்டிருந்தா வந்து வேற இஷ்யூ. அதையும் மீறி வந்து அவன் எழுந்து விளையாட எழுந்து வந்தா ஆனா டாக்டர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவன் போட்டது அந்த அப்படி அந்த ஃபோர்ஸ்ல அவன் ஜிம்னால அவனுக்கு தெரியுது.
மாயாவும் இந்த டிஃபென்ஸ் கேம் விளையாடிட்டு அந்த பாட்டில் அவகிட்ட இருந்து லாஸ்டா புடிங்கிட்டானுங்க மணியும் இவனும். அதுல வந்து வினுஷா வந்து சொல்லுவா பாட்டில் உங்ககிட்ட நான் குடுங்க குடுங்கன்னு கேட்டேன், நீங்க கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. உங்க தலைவி பத்தி தெரியாதா? ஏன்னா வந்து அவளோட இதை வந்து தனித்துவமா காட்டணும். அவ அதுல வந்து ட்ரிகர் ஆயிட்டா கேம் இது மாதிரி நீங்க வந்து நீ இது பண்ணிருக்கலாம் அது பண்ணிருக்கலாம்னு சொன்னா அடுத்த கேம்ல நான் விளையாட மாட்டேன், நான் கண்டிப்பா விளையாட மாட்டேன், அதை என் கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு வந்து ட்ரிகர் ஆயிட்டாவ ஆக்சுவலி. ஒன்னே ஒண்ணுதான், இன்னைக்கு வந்து அந்த ரவீனாவும் அந்த மணியோட இதுவும் வராம இருந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா நம்ம டெய்லி பாக்குறோம், வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. ஏன்னா கமல் சார் இத பத்தி பேசி நம்ம பேசி எனக்கு இது ஒரு முடிவு பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவ்வளவு டென்ஷன் ஆகுது எனக்கு. கூல் சுரேஷ் வந்து அந்த மனுஷன் வந்து, ஆனா இப்போ அவனால முடியலனால மத்தவங்களுக்கு எல்லாம் இப்படி பண்ணாதரா அப்படி பண்ணாதரா அப்பெல்லாம் வந்து சொன்னாரு. ஆமா, நிக்சன் வந்து மறுபடியும் மணி ரவினா கிட்ட பேசும்போது நீரு அவங்க பேசிரு அவங்க பேசிட்டாங்க. ஏன்னா வேஸ்ட், பேசுறது வேஸ்ட். ஏன்னா மணி வேற ரவினா யாருகிட்ட போய் ஆர்குமெண்ட் லைட்டா ஆரம்பிச்சாலும் நான் போறேன் எகிரிட்டு போறான் பக்கத்துல இது பண்ண. இதெல்லாம் நமக்கு என்னால இதெல்லாம் கண்டிப்பா பாக்க முடியாது. சோ இன்னைக்கு எபிசோடு எப்படி இருக்கும்னு சொல்லி இந்த இதை தவிர்த்துட்டு வேற ஏதாச்சும் வந்து நம்ம கூல் சுரேஷ் இவங்களோ இல்ல யாராச்சும் நமக்கு ஏதாவது ஃபன் பண்ணலாம். எபிசோட்ல எல்லாம் அமைதியா இருப்பாங்க. ஏன்னா சாட்டர்டே இதனால. சோ என்ன கண்டிப்பா என்ன இப்ப 4th டைம் போக போறியா 5th டைம் போக போறியா? இதோ புக் பண்ணிட்டேன், இதோ கிளம்புறேன். ஆமா, எனக்கு இந்த மணி ரவினா ஒரு டென்ஷன் தாங்க முடியல. நீ அந்த வயலன்ஸ்லாம் பார்க்காத, நான் உன்னை கூட்டி போறேன் வா. அந்த வயலன்ஸ் பாரு, எனக்கு இதோட பார்க்கணும். வா கிளம்பலாம் கிளம்பலாம். ஐயோ இப்படி வருதா கேமரா பின்னாடி?